ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம உளுந்து சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுந்து நமக்கு ரொம்ப நல்லது, அதுவும் பெண்களுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 6 to 12 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 6 தான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட 1/4 டம்ளர் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன், நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம், ஆனால் கருப்பு உளுந்து தான் ரொம்ப நல்லது. இந்த சட்னி ரொம்ப சுவையாகவும் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு, இதை ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். அது கூட 1 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு, இதை தாளித்து ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.